முன்னாடி கட்டுவோம். நம்ம எப்பியில் ஸ்டீல் கட்டிங்கில் சென்டுலேட்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல தெரியாது. சென்டுலேட்டிங் கிரவுண்ட் என்ன சென்டுலேட்டிங் கிரவுண்ட் அப்படின்னா என்னன்னு அன்னைக்கு உள்ள போகிறோம். கெட்டையில் ஓடுறேன். எப்படின்னா சிறு சிறு குண்டுகள் தான் இருக்காங்க. ஒரு ஒரு குண்டுல நீங்கள் எங்கே போயிட்டீங்களோ தெரியல. அமிர்த பக்கம் போயிட்டாங்க. நான் 10 பேர் போயிட்டேன். டாக்மா வச்சு எல்லாமே 25 வயசு. எனக்கு 53 வயசு. இருந்தாலும் நான் சுற்றி பாரு ஓடிட்டு ஓடி பின்னாடி ஓடி பார்க்குறேன். ஓடிக்கிறேன் ஓடாதான் அதான் பண்ணி என்ன மாட்டிக்கிறேன் வருஷமா. அப்படியே டெட்டேஜ் வச்சு போனால் போட்டால் அன்னைக்கு முடிய வச்சு எங்களுக்கு 60 வருஷம் 50 வச்சுருந்தேன். ஏன்னா அம்மா தூக்கி சுற்றி கிடையாது. நீங்கள் தூங்க சுற்றி நம்ம சுற்றி இல்லையா. நம்மளால் வந்து நம்ம போட்டு பண்ணலாம் மாறக்கூடாது அப்படின்னு அடி கேட்கணும் போதுங்க. ஏன்னா எல்லாரும் இந்த தூக்கி செய்ய முடியாது. எல்லாரும் போட முடியாது. அதில் இன்னொரு செய்கிறேன் 60 கொடுத்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் செக்கா அவர் நாம் அந்த செக்யூரிட்டி வேலை கேட்டால் அதுக்கு நம்மளுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன 60 வாழ்த்து வந்தேன். அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை உங்கள் மாட்டை அங்கே 60 வேலைக்கு வாங்க. ஒன்று ரெண்டாவது டெஸ்கோ அப்படின்ற ஒரு இது போகிறாங்க. நம்மளுக்கு வந்து வேலையை கொடுத்துருக்கேன். நம்ம மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஆப்பிலேருந்து ஆப்பிளாண்டுக்கும் போயிட்டுருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா 18 கனெக்ட் பாயிண்ட் தான். நீங்கள் என்றைக்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ் மேன் என்ற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதுவரை இந்த கீழே உள்ள எந்த கோரிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு ஜாப் வேணும், எங்களுக்கு ஒன்றாய் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், டிஎன்பிசியில் எங்களுக்கு வேணும், என்ன வேணும் கேட்கும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்சி பண்ண வேண்டியது என்ன ஒன்றே கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லா பேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வழி என்ன என்றால் எங்களுடைய பூச்சி 20 நாங்கள் 24 மணி நேரம் தூட்டி பார்க்கின்றோம். எங்களுக்கு சிவில் பென்ஷன் கொடுக்கின்றார்கள். மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். 60 வருடம் என்றது நாங்கள் அதை எதிர்க்கின்றோம். TNPC, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்,
உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, மாநில அரசு எல்லைகள் காப்பு கூட்டி பணி செய்து வந்து எல்லைகள் பணி புரிந்து இந்த ரோடு மேல் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலை இருக்க வேண்டாம். நாங்களே எல்லைகள் பணிபுரிந்து எங்கள் சலுகையை போராட்டம் மூலம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மனுக்கள் அனுப்பி அந்த மனுக்களை பரிசீலனை செய்து வருமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் மூலமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றோம். ஊதியம் மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்பட